தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் சற்று முன் ஆரம்பமான மனித சங்கிலி போராட்டம். தமிழர் பகுதியில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் மீது ஆயுத முனையில் உயிரச்சுறுத்தல். மகிந்தவுக்கு எதிராக சதி செய்த பசில் ரணிலுடன் இணைந்து போட்ட டீல். சீன கப்பல் வரவு பிடிவாதம் பிடிக்கும் சீனா, தள்ளி போட நினைக்கும் இலங்கை. ஒரு குறைந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு. இன்று சமையல் எரிவாயு விலையில் மாற்றம், லிட்டர் நிறுவனம் அறிவிப்பு. தொடரும் உயிர் அச்சுறுத்தல்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள நிதியமைச்சின் செயலாளர் சபையில் அம்பலப்படுத்த தகவல். 40 அடி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளோரே 22 பேரின் நிலை. கிளிநொச்சியில் சூரிய மின்சார உற்பத்தி ஆரம்பிக்க திட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். முல்லைத்தீவு நீதிபதி விவகாரத்தில் கண்டனத்தை வெளிப்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் மருதனார் மடம் கொக்குவில் பகுதியில் மனித சங்கிலி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டம் காலை 9 மணியளவில் மருதனார் மடத்தில் ஆரம்பித்து யாழ்ப்பாணம் நகர் வரையில் நீளுகின்ற வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. முல்லைத்தீவு நீதிபதி டி சரவணராஜாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு வெளியேறிய விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள், அரசியல் பிரமுகர்கள், சிவில் சமூகத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் மக்கள் விடுதலை கழகம், தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் போராட்டத்திற்கு ஆதரவளிப்பதுடன் பல பொது அமைப்புகளும் இணைந்துள்ளனர். இதேவேளை போராட்டம் முன்னெடுக்கப்படும் பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெறும் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர முயற்சிப்பதன் காரணத்தினால் தன் மீது ஆயுதம் தாங்கிய அடையாளம் தெரியாத சிலர் உயிரச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் லவகுமார் தெரிவித்துள்ளார். தனது உயிரச்சுறுத்தல் விடுத்த விடயம் தொடர்பில் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தீவிச்சேனை என்பது மறைக்கப்பட்ட விடயம், அதை கதைப்பதற்கு நீங்கள் எத்தனிக்க கூடாது, அதனை நீங்கள் செய்தது பிழை, இன்றைய நாளில் உங்களை கொலை செய்யவே வந்தோம், ஆனால் முதலாவதாக உங்களை எச்சரிக்கின்றோம் என தான் அச்சுறுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு தன்னை அச்சுறுத்துவதற்காக வருகை தந்த 6 பேரில் இருவரின் கைகளில் T-56 ரக துப்பாக்கிகளும் ஏனையவர்களிடத்தில் AK-47 ரக துப்பாக்கிகளையும் வைத்திருந்தனர் என லவகுமார் கூறியுள்ளார். அண்மை காலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அவ்வப்போது சந்தித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. இதன் பின்னணி சமகால ஆட்சி உறுதிப்படுத்தும் புதிய அணுகுமுறையின் ஆரம்பம் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிங்கள பத்திரிகையொன்று பசில் ராஜபக்சவுடன் நடத்திய கலந்துரையாடலில் திடீரென அறிவிக்கப்பட்டுள்ள உண்மைகள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. காலிமுகத்திரல் போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான கோஷங்கள் அரசாங்கத்திற்குள் எழுந்ததாக பசில் தெரிவித்துள்ளார். மஹிந்தவை பதவி விலகுமாறு அதிகளவான அமைச்சர்கள் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு கடும் அழுத்தம் கொடுத்துள்ளனர். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என போராட்டத்திற்கு முன்னரே கணிக்கப்பட்டுள்ளதாக பசில் தெரிவித்துள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவிக்கு கோட்டபாய நியமித்தமை சரியானது எனவும், பதில் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டு தற்போது ஜனாதிபதியாக செயற்படும் ரணில் விக்ரமசிங்கவிக்கும் பொதுஜன பெருமன கட்சி உறுப்பினர்களினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியின் மூலம் தனது அந்த முடிவு சரியானது என நிரூபிக்கப்பட்டதாக பசில் தெரிவித்துள்ளார். 134 உறுப்பினர்களினதும் வாக்குகளை அவரே பெற்றுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெருமனவின் கட்சி முழுமையாக பசில் ராஜபக்சவின் தலைமை இயங்கியமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் சியான்
ஆறு விஞ்ஞான ஆராய்ச்சி கப்பல் இலங்கைக்கு எப்போது விஜயம் மேற்கொள்ள வேண்டுமென்ற விடயத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் இன்னமும் இணக்கப்பாடு ஏற்படவில்லை தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை சீன கப்பலின் விஜயத்தினை பிற்போட வேண்டுமென கருதுகின்ற போதிலும் தனது கப்பல் அக்டோபர் மாதம் இலங்கையை சென்றடைய வேண்டுமென சீனா வலியுறுத்துவதாக கூறப்படுகின்றது. சீனாவிற்கான தனது விஜயத்தின் போது இலங்கை ஜனாதிபதி சீனா ஜனாதிபதியுடன் இது குறித்து ஆராயவுள்ளார். சியானார் விஞ்ஞான ஆராய்ச்சி கப்பல் 60 பேர் அதில் உள்ளனர் என தெரிவித்துள்ள சீனாவின் உத்தியோகபூர்வ ஒளிபரப்பு சேவையான சிஜிடியின் இந்த கப்பல் கடல் புவியியல் கடலியல் மற்றும் கடல் சோதனைகளை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளது. எனினும் இந்திய ஜப்பான் அமெரிக்கா ஆகிய நாடுகள் சீனாவுடன் புவிசார் அரசியல் மோதலில் ஈடுபட்டுள்ளதால் கப்பல் குறித்து அதிக ஆர்வத்துடன் உள்ளன. சீன கப்பல் விடயத்தில் முத்தரப்பு அழுத்தங்களுக்குள்ளாகியுள்ள இலங்கை கடற்பரப்பில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து சீன அதிகாரிகளுக்கு சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. அது மட்டுமல்லாது சீன கப்பல் தனது இலங்கை விஜயத்தின் போது வடபகுதி கடற்பரப்பை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டுமென இலங்கை வேண்டுகோள் விடுத்துள்ளது. வடபகுதி கடற்பரப்பு தொடர்பில் இந்தியா அதிக கரிசனை கொண்டுள்ளதால் வடபகுதி கடற்பரப்பை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டுமென இலங்கை வேண்டுகோள் விடுத்துள்ளது. கொழும்பில் இம்மாதம் IORA உச்சி மாநாடு இடம்பெறுவதால் அந்த விடயத்தில் மும்முரமாக உள்ள இலங்கை சீன கப்பலின் விஜயத்தினை நவம்பரில் நடத்த வேண்டுமென விரும்புகின்றது. ஏனெனில் இந்த உச்சி மாநாட்டுக்கு பல சர்வதேச பிரதிநிதிகள் வருகை தரவுள்ளனர். எனினும் சீனா தனது கப்பல் இந்த மாதமே இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்பதில் பிடிவாதமாக உள்ளது. இந்த நிலையில் சீனாவில் கப்பல் விடயம் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு மற்றுமொரு சவாலாக அமைய போகின்றதாக அரசியல் அவதானிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றனர். உடப்பு கடற்கரையில் ஒரு குலைந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் நேற்று கரையொதுங்கியுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பள்ளி வாசல்பாடு பிரதேச கடத்தொழிலாளர் நேற்று கடத்தொழில் நடவடிக்கைகளுக்காக சென்றபோது சடலம் ஒன்று கரையொதுங்கி கிடப்பதை அவதானித்தனர். பின்னர் சடலம் தொடர்பில் கடத்தொழிலாளர் உடப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்துக்கு வருகை தந்த உடப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சடலத்தின் முகம் கை கால் மற்றும் தலைப்பகுதிகள் முழுமையாக உருக்குலைந்த நிலையில் காணப்படுகின்றன என்று போலீசார் தெரிவித்தனர். மேலும் பெண்ணின் சடலம் யாருடையது என இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்று போலீசார் குறிப்பிட்டனர். சடலம் மீட்கப்பட்டமை தொடர்பில் ஏனைய போலீஸ் நிலையங்களுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது என்று போலீசார் கூறியுள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் தள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை உடப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். லெட்ரோ எரிவாயு நிறுவனம் சமையல் எரிவாயு விலையை உயர்த்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. உலக சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக லெட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதிதபீரிஸ் தெரிவித்துள்ளார். மாதாந்த விலை சூத்திரத்தின்படி இம்மாதத்துக்கான சமையல் எரிவாயு விலை திருத்தம் இன்று நள்ளிரவு அறிவிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 2982 ரூபாவாக இருந்த 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 145 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 3127 ரூபாவாகும். மேலும் 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் 58 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 1256 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறித்த விலை திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திரைக்கு பின்னால் நடக்கும் விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்டடி சில்வா தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் செயலாளருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் உயிர் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் உயிர் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் கதைக்கும் போது நிதியமைச்சின் செயலாளருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் செய்திகள் வெளியாகியுள்ளன. தனது குடும்பத்தினர் தொடர்பிலும் அச்சுறுத்தல்கள் இருப்பதாக நிதியமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். விடுக்கப்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் அறிவிப்பதாக நிதியமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அச்சுறுத்தல்கள் தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளரை கூறுகின்றார். பிறிதொருவர் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே திரைக்கு பின்னால் நடக்கும் விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வலியுறுத்துகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார்.
மஸ்கேலியா சாமிமலை பிரதான வீதியில் லோரியொன்று 40 அடி பள்ளத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் 22 பேர் காயமடைந்துள்ளதோடு அதில் 17 பெண்களும் 5 ஆண்களும் அடங்குவதோடு அவர்கள் மஸ்கேலியா மற்றும் கிளங்கன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் விபத்து தொடர்பில் மஸ்கேலியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சுமார் 1200 ஏக்கரில் சூரிய மின்சாரத்தின் மூலம் 700 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு அதற்கான வரைபடமும் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 1727 அமெரிக்க டாலர் செலவில் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஆஸ்திரேலியன் சோலார் ஸ்ரீலங்கன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இந்த செயற்திட்டத்தினை செயல்படுத்த உள்ள நிலையில் அதற்கான அமைச்சரவை அனுமதி கடந்த மாதம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த செயல் திட்டம் செயல்படுத்தும் பகுதியில் சுமார் 7000 ஏக்கர் பரப்பளவு உள்ள பகுதியில் உள்ள செம்மன் குன்று மந்தக்கல் ஆறு மற்றும் குடாமுருக்கி ஆறு ஆகிய பகுதிகளில் கிடைக்கும் மழைநீரை கடலுக்கு செல்லவிடாமல் குறுக்கு அணை அமைக்கப்பட்டு நிலத்தடி நீரை பாதுகாக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இலங்கையின் மின்சாரத்துறையின் 6.5% மின்சாரத்தை சேமிக்கும் நோக்கில் குறித்த செயற்திட்டம் அமையப்பெறுவதுடன் வளிமண்டலத்தில் கார்பன் அளவை குறைக்கவும் உதவுகின்றது. திட்டத்தின் மேலதிகமாக பூநகரி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு 13.5 மில்லியன் ரூபாய் செலவில் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட உள்ளது. இதற்கான ஆரம்ப பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் இரண்டு வருடங்களுக்குள் இந்த திட்டத்தினை நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.